ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற கை மீட்கப்பட முடியாத நன்கொடை உறுதிகளை முழுமையான நன்றியினம் என்னும் ஏதுவின் மீது கைமீட்டல் சட்ட மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்தபோது போது ஐநாவுக்கு அதன் கீழான சபைகளுக்கும் கடந்த அரசாங்கத்தினால் சில உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன ஐநாவின் முன்னாள் செயலாளர் நாயகத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கச்சா திட்ட கூட்டறிக்கையின் பிரகாரமே தருஸ்மன் தலைமையிலான குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்றன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கடந்த அரசாங்கம் முயற்சித்திருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் திருப்தியாகவும் ராஜதந்திர கட்டமைப்புடனும் இருக்கவில்லை இந்த நிலையில் உண்மையைக் கண்டறியும் குழுவை அமைக்குமாறு தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொறுப்புக்கூறல் பொறிமுறையின் போது சர்வதேச நீதிபதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இலங்கையின் அரசமைப்பை சவாலுக்குட்படுத்தும் அதை மீறும் வகையில் செயற்படுவதற்கான அதிகாரம் அரசாங்கத்திற்கில்லை அதனை நாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஐநாவுக்கு அறிவித்து விட்டோம் எனவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் நாட்டின் அரசமைப்பில் சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்கிடமில்லை ஆனால் வெளிநாட்டு பங்களிப்பு அவசியம் என ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்துகின்றன ஸ்ரீலங்காவின் அரசமைப்பை மீற செயற்படுமாறா மேற்படி நாடுகள் கூறுகின்றன இது நாட்டின் சுயாதீனத்துக்கு விடுக்கப்படும் சவாலாகவே கருதப்படுகிறது எமது நாட்டு மக்களின் மனித உரிமைகளை காக்கும் கடப்பாடு உள்ளது இந்த விடயத்தில் சர்வதேச அழுத்தங்களை பிரியோகிக்க முடியாது அரசுக்கு இல்லாத அக்கறையா அனைத்துலக சமூகத்துக்கு இருக்கப் போகின்றது புதியதொரு அரசமைப்பை உருவாக்கி நல்லிணக்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு அரசு தயாராகி வரும் நிலையிலும் அதுகுறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன ஒட்டியாட்சிக்குள் அதிகாரங்களை பகிரவே அரசாங்கம் தயாராக இருக்கிறது பௌத்த மதத்திற்குள்ள முன்னுரிமை அப்படியேதான் இருக்கும் இந்த நிலையில் விசாரணை நடத்தி தண்டனை வழங்குமாறும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றன ரயில் பாதையில் தண்டவாளத்தின் இரண்டு நிரல்கள் எப்படி ஒன்று சேராதோ அதே போல்தான் விசாரணையும் நல்லிணக்கத்தையும் ஒன்று சேர்க்க முடியாது அதையும் மீறி இவர்தான் அதை செய்தார் இதுதான் போர்க்குற்றம் என சாட்சியங்கள் வழங்கப்பட்டால் அது நாட்டுக்காக இத்தனை ஆண்டுகளாக போராடிய ராணுவத்தினருக்கு கவலையையும் கலங்கத்தையும் தான் ஏற்படுத்தும் மேலும் சிங்கள தமிழ் மக்களிடையே விரிசல் ஏற்படுவதோடு மீண்டும் ஒரு போருக்கு கூட அது வலியமைத்து விடும் ஆபத்து காணப்படுவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார்